ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலை பள்ளி வகுப்பு ஆறாம் வகுப்பு பாடம் தமிழ் தலைப்பு இனவெழுத்துக்கள் வணக்கம் மாணவர்களே நாம் இன்று இனவெழுத்துக்கள் அப்படின்ற இலக்கண பகுதியை தான் பார்க்க போகிறோம் சரியா நீங்கள் இனவெழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் உயிரெழுத்து பற்றி படித்திருக்கிறீர்கள் மையெழுத்துக்கள் பற்றியும் உயிர்மை உயிர்மை பற்றியும் அதிகமாக அறிந்திருக்கிறீர்கள் ஏன்னா நம்ம இந்த பார்க்குற எல்லாமே வந்து இலக்கணப் பகுதி தான் அதிகமாக பார்த்துட்ருக்கோம் இதில் மெய் எழுத்து உயிர் எழுத்து உயிர்மை எழுத்து மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் இவை பற்றி தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம் அப்போ ஒலி பிறக்கும் இடத்தாலும் வடிவத்தாலும் ஒலிக்கும் முறையாலும் கால அளவாலும் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள் இப்போ இணையெழுத்துக்கள் அப்படின்னா ஒலி பிறக்கும் இடத்தாலும் வடிவத்தாலும் ஒலிக்கும் முறையாலும் கால அளவாலும் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இணையெழுத்துக்கள் நம்ம மெய்யெழுத்து பார்த்துட்டோம் உயிர்மை எழுத்து தமிழ் மொத்த எழுத்துக்கள் இவை எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இப்போது இனவெழுத்துக்களில் இனவெழுத்துக்கள் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இனவெழுத்துக்கள் எப்படி இருக்குது என்னென்ன வருது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு நண்பர்கள் இருப்பதை போல் எழுத்துக்களுக்கும் நண்பர்கள் இருக்காங்க அதாவது நட்பு உண்டு நண்பர்கள் உண்டு மொழியில் எழுத்துக்களுக்கு நட்பு எப்படி வரும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம் இப்போ நம்ம அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் பார்க்கலாம் உயிர் எழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களுக்கு இனமாக அமையும் எழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களுக்கு இனமாக அமையும் இப்போ எப்படி அமைந்து நம்ம பார்க்கலாம் குரில் ஐந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம முன் வகுப்புல இப்போ இப்ப குரிலுக்கு இங்க நெடில் வந்து இனமா அமைது எப்படின்னு பார்க்கலாம் அ ஆ அப்ப ஆக்கு இங்க ஆ வந்து இனமா இருக்கு அடுத்து பாருங்க இ ஈ இங்க வந்து ஈக்கு ஈ வந்து இனமா அமைது அடுத்து ஊக்கு ஊ ஏக்கு ஏ ஐக்கு ஈ வந்து இந்த மாதிரிதான் இனமா அமையுது அப்ப ஆக்கு இங்க ஆ வந்து நண்பனா இருக்கு அப்போ உயிரெழுத்துக்கள் ஒலி இறக்கும் இடத்தாலும் வடிவத்தாலும் ஓரினமா இருக்கு அப்படின்றத நம்ம இனவெழுத்துக்கள்ல பாத்திருக்கோம் அடுத்து நம்ம மெய்யெழுத்துக்கள் பார்க்கலாம் இப்போ வல்லினத்திற்கு மெல்லினம் இனமா இருக்கும் இப்போ இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு அதாவது கசட தவறை வல்லினம் மெல்லினம் பார்க்கலாம் இங்கு இஞ்சு இங்கு இன்னு இந்து இம்மு இன்னு அப்போ இங்க நனன நமன அப்ப இது மெல்லினம் அப்ப வல்லினத்துக்கும் மெல்லினம் வந்து இனமாக இருக்குது இப்போ வல்லினத்துக்கு எது இனமா இனமாக இருக்குது மெல்லினம் இனமாக இருக்குது அப்போ வல்லினத்துக்கு மெல்லினம் இனமாக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டோம் இப்போ நம்ம இடையினம் இனம் பார்க்கலாம் இடையினம் இ இரு இல் இவ்வு இழு இல் அதுதான் இடையினம் இடையினம் வந்து ஒலிக்கும் விதத்தால் தான் ஓரினமாக இருக்குது இப்போ நம்ம வல்லினம் மெல்லினம் பார்த்தோம் இல்லையா வல்லினத்திற்கு மெல்லினம் இனமாகும் அப்படின்னு அதற்கு நம்ம இப்போ உதாரணம் பார்க்கலாம் இப்போது எடுத்துக்காட்டுகள் பாருங்கள் இக்கு வல்லினம் மெல்லினம் இங்கு இங்கே எடுத்துக்காட்டு பாருங்கள் தங்கம் அடுத்து இச்சு மெல்லினத்துக்கு இஞ்சு அப்போ மஞ்சள் அடுத்து பாருங்கள் இட்டு இன்னு வண்டி அப்போது உங்களுக்கு இனமாக இருக்கிறது தெரியுதா அடுத்து பாருங்கள் இத்து இந்து பந்து பந்து அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வல்லினம் வந்திருக்கு அடுத்து பாருங்க இப்பு இம்மு பம்பரம் அடுத்து பாருங்க இரு இன்னு நன்றி அப்போது வல்லினத்துக்கு மெல்லி மெல்லினம் வந்து இனமாக இருக்கிறத நம்ம உதாரணம் மூலமாகவும் பார்த்துருக்கோம் இடையினம் ஏற்கனவே சொல்லியிருக்க இடையினம் ஒலிக்கும் விதத்தால் ஓரினமாக இருக்குது அடுத்து உயிரெழுத்துக்களும் குற்றெழுத்துக்களும் அவற்றுக்குரிய முறையால் நெட்டெழுத்துக்களும் ஒன்று கொன்று இனமாக இருக்குமாம் அவை வந்து எப்பவும் சேர்ந்தே வருமாம் அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்கள் தமிழ் புத்தகத்துல பக்கம் நாற்பத்தி மூணு எடுங்க இப்போ நான் சொல்லும் போதே எடுங்க நம்ம உதாரணம் புத்தகத்துல இருக்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு இன்னும் எளிமையா இருக்கும் எடுத்துட்டிங்களா இப்போது பக்கம் நாற்பத்தி மூணில் இருக்கும் இப்போ பாருங்க இக்கு என்னும் எழுத்துடன் இங்கு சேர்ந்து வரும் அதாவது எடுத்துக்காட்டு பாருங்க கங்கை மங்கை கங்கனம் பங்கு இப்போ உங்களுக்கு இக்கோடு இங்கு சேர்ந்து வர்றது நம்ம உதாரணம் பார்த்துருக்கோம் அப்போது இப்படி தான் வந்து ஒன்றுக்கொன்று வந்து இனமாக வருது சரியா அடுத்து பாருங்கள் இச்சு என்ற எழுத்துடன் இஞ்சு என்ற எழுத்து வரும் இப்போ மஞ்சள் கஞ்சன் அப்போ உதாரணம் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது பாருங்க அடுத்து இன்னு என்னும் எழுத்துடன் இட்டு என்னும் எழுத்து சேர்ந்து வரும் எடுத்துக்காட்டு கண்டனம் மண்டபம் சண்டை அடுத்து இந்து என்ற எடுத்து இத்து என்ற எழுத்துடன் எப்போதும் பிரியாது வரும் பந்தம் மந்தை சொந்தம் சந்தை எப்போவுமே இந்த ரெண்டு எழுத்தும் வந்து பிரியாமல் தான் வரும் இப்போ உதாரணமும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து இம்மை என்ற எழுத்தும் இப்பு என்பதும் இனமாகும் இப்போ உதாரணம் பாருங்க பம்பாய் அம்பால் பம்பரம் அப்ப பம்பரம் பம்பு இதுக்கப்புறம் நீங்கள் எந்த புத்தகத்தை படித்தாலும் படிக்கும் கதையோ அல்லது புத்தகமோ எதை பார்த்தாலும் கேட்டாலும் நன்றாக கவனிங்க இந்த மாதிரி எழுத்துக்கள் அதாவது இந்த மாதிரி இன எழுத்துக்கள் அதிகமாக வரும் இந்த இனவெழுத்துக்கள் தான் மொழிக்கே வந்து அழகு சேர்ப்பனவாக அமைஞ்சிருக்கும் நம்ம இதை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு பாடத்திலையும் இனிமேல் நம்ம அதையும் கவனிக்கலாம் சரியா இப்போது வினாக்களுக்கு விடயலிகன் கொடுத்துருக்கு இன எழுத்துக்கள் என்றால் என்ன ஒலி பிறக்கும் இடத்தாலும் வடிவத்தாலும் ஒலிக்கும் முறையாலும் கால அளவாலும் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இனவெழுத்துக்கள் எனப்படும் அடுத்து உயிரெழுத்துக்கள் எப்படி இனமாகும் அ ஆ இஇ உ ஏ ஏ ஏ ஓ என்ற உயிர்கள் பிறப்பிடம் தொழில் முதலியவற்றில் ஒத்து வந்தன உயிரெழுத்துக்களில் குறிலும் நெடிலும் ஒன்றுக்கு ஒன்று இனவெழுத்தாகும் அதாவது அகரத்திற்கு ஆகாரமும் இகரத்திற்கு ஈகாரமும் உகரத்திற்கு ஊகாரமும் உகரத்திற்கு ஓகாரமும் ஒன்றுக்கொன்று இனமாகும் வல்லினத்திற்கு இனமாவது எது மெய்யெழுத்தில் வல்லெழுத்து ஆறும் மெல்லெழுத்து ஆறும் முறை இனமாம் அதாவது ககரத்திற்கு நக நகரமும் சகரத்திற்கு நகரமும் டகரத்திற்கு நகரமும் ரகரத்திற்கு தகரத்திற்கு நகரமும் பகரத்திற்கு மகரமும் நகரத்திற்கு நகரமும் ஒன்றுக்கொன்று இனமாகும் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இனவெழுத்துக்கள் நம்ம அதிகமாக ஒவ்வொரு கதை பகுதியிலையும் புத்தகத்திலையும் நம்ம பார்க்கலாம் மொழிக்கு அழகு கூட்டுவன எப்படின்றத ரொம்ப அழகா நம்ம பார்க்கலாம் அடுத்து இனவெழுத்தின் பயன் என்ன இனவெழுத்துக்கள் மொழிக்கு அழகூட்டுகின்றன இனவெழுத்தின் பயன் என்ன இனவெழுத்துக்கள் மொழிக்கு அழகூட்டுகின்றன சரி மாணவர்களே இப்போ நம்ம இனவெழுத்துக்களுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன் அதை பார்த்து நீங்க உங்களுடைய தமிழ் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிடுங்க சரியா இப்போ நம்ம இனவெழுத்துக்கள் பார்த்து பார்த்துட்டோம் அடுத்து நம்ம வேறு ஒரு பாடத்தோடு பார்க்கலாம் நன்றி மாணவர்களே